நான் ஏன் மயங்கி விழுந்தேன்னு தெரியல. ஓடி வந்த களைப்பா இல்ல, நான் இவ்வளவு நாளா பயந்துகிட்டு இருந்த விஷயம் என் கண் முன்னாலேயே நடந்ததா இல்லையா எனக்கு தெரியல. என் மாப்பிள்ள தான் என்ன குழந்தை மாதிரி தூக்கிட்டு ஓடினர். அன்னைக்கு சாயங்காலம் ரிசப்ஷன் நடந்தது. சொன்னா நம்ப மாட்டீங்க, என் பொண்ணு கல்யாணத்துல மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் கச்சேரி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன அங்கு? கூடிய சீக்கிரம் எங்க வீட்லயும் ஒரு குழந்தை அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண போகுது. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எங்க புரியுற மாதிரி சொல்லுங்க. கருணை இல்லத்துல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து நாங்க வளர்க்க போறோம். நிஜமாவா? We are going to adopt a baby. Really? Yeah. That's great news. இத பத்தி நிறைய பேசிருக்கோம். நடைமுறை வாழ்க்கைக்கு இது சரி வருமானு யோசிச்சு யோசிச்சு வருஷங்கள் உருண்டோடிச்சு. அன்னைக்கு நீ ஜோகிய பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் யூ நோ சம்திங் ஸ்ட்ரக் மீ. ஒரு மனுஷன் ஒரு சமூகத்தை எடுத்து வளர்க்கும் பொழுது நாம ஏன் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்க கூடாதுன்னு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் ஜோகி, இட்ஸ் யூ. Thank you very much. ओए तुसी तो गले लग जाओ जी. जरूर बेटा जरूर. कैसा है? ரொம்ப அழகா இருக்கு. ஒன்ன மாதிரியே. ஏன் ட்ரெஸ் கைசா ஹே? ரொம்ப அழகா இருக்கு. ஒன்ன மாதிரி. ஐயோ ரகு, வரதராஜா இங்க. அதோ என்ன ரகு, பொண்ணு கல்யாணமா? நோ நோ, அபிக்கு புதுசா புடவை வாங்கணும். எல்லாருக்கும் காட்டலாம். காட்டுங்க காட்டுங்க. This man will never change. No way. आवे रघु पाजी की आ रहा जपी पा यार. रघु पाजी बड़ी जलन होती है मुझे तुमसे. ओहो गलत मत समझना, मैं बात कर रहा था, मेरा भी बेटा था यार, पर लगता पालने में कुछ गलती होगी मुझसे. पर एक बात बताऊं रघु पाजी, तुम मेरे से भी ज्यादा अच्छे पिता है क्या? तुमने अपनी बेटी की ना सिर्फ प्यार से परवरिश की है, पर उसे खुली छूट भी दी है. जब तुम दोनों को देखता हूँ ना, तब जिंदगी में भरोसा करने का दिल करता है मेरा. बड़ी हूर परी की तरह पाला तुमने अपनी बेटी को. पर रघु पाजी चिंता मत करना, अब वो परी मारी आएगी. ठीक है, बिल्कुल टेंशन मत लेना, एंजॉय करो. भाई कोई कोल्ड ड्रिंक शोल्ड ड्रिंक पिलाओ यार. வந்து இப்படி தான்டா ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு போறாரு, எனக்கு ஒரு அளவும் புரியல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன? தப்பா நினைக்காத, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. எனக்கும் ஒரு பையன் இருந்தா அவனை நான் சரியா வளர்க்கல, ஆனா நீ உன் பொண்ணு ஒரு தேவதை மாதிரி வளர்த்துருக்க. நீ அவளுக்கு செல்லம் மட்டும் கொடுக்கல, சுதந்திரமும் கொடுத்துருக்க. நீ ஒரு நல்ல தகப்பன். உன்னையும் அபியும் பார்க்கும்போது எனக்கு வாழ்க்கையில சந்தோஷமும் நம்பிக்கையும் ஏற்படுது. இனிமே அபி எங்க வீட்டு பொண்ணுன்னு சொன்னார். ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் பேசணும். எங்க அம்மா கல்யாணம், நெஞ்சடைக்கிற அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். கோட் சூட்லாம் போட்டுனுக்கிறேன், எல்லாம் எங்க அம்மா வாங்கி கொடுத்தது தான். நான் ஏதாவது கொடுக்கணும் ஆசையா இருக்குது, ஆனா எனக்கு வாங்கி தான் பழக்கம், கொடுத்து பழக்கமே இல்லை. ஏதோ என்னால முடிஞ்சது ஒரு நாலு வரி பாடிக்கிறேன், யாரும் பயப்பட வேணாம், நாலே வரி தான் பாடு. சின்னம்மா கல்யாணம் சீதனமாயன்னத்தர சின்னம்மா கல்யாணம் சீதனமாயன்னத்தர பொன்னில்ல பொருளில்ல பொட்டியில பணமில்ல உசுரவிட எங்கிட்ட ஒசந்த பொருள் ஏதுமில்ல மலிவான பொருள்
தாரேன் தாயி தாலியா பஜாவ தாலியா பஜாவ கமால் கர்த்தி பட்டா ரவி, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். அப்புறமா தரேன். என்னதுமா? 30 நாளில் ஹிந்தி. உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போமா. வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமா இருக்கு. இவ்வளவு நாள் என் பொண்ணா இருந்தவ இன்னைக்கு வேற ஒருத்தனுக்கு மனைவி ஆயிட்டா. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு அனுவுக்கு அவ அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்க. ஒரு குழந்தை மாதிரி இருக்காவ. எங்கெங்கயோ இருந்து வந்தவங்க எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்களாயிட்டாங்க. இப்படி உறவுகளும் பிரிவுகளும் நிறைஞ்சதுதான் வாழ்க்கையா. லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல். யா அங்கிள், சாரி அங்கிள். Okay. हमने सोचा दरवाजा कोई और खोल देगा.